பொதுவ பத்திரிகைகள் வந்து ஜிடிபி ரொம்ப கீழே இறங்கிடுச்சு, முன்னால் இருந்ததை விட ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு இறங்கிடுச்சு. இது மத்திய அரசு தான் பெரும்பாலும் பொறுப்பு, மாநில அரசுகளும் சேர்ந்து பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு நல்ல அரசுகள் அமையணும். என்ன திட்டம் வகுத்தா இப்படி அரசியல்வாதிகளும் மாறுவாங்க, மக்களும் மாறுவாங்க? அதுக்கு வந்து முதல்ல இந்த தேர்தல் செலவுகள் இல்லாமல் வேட்பாளரை தோற்கடிக்கிறதுக்காக ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுக்குற ஒரு இந்த கல்ச்சர் வந்து இந்த கலாச்சாரத்தை காமராஜர் காலத்துல இருந்து தொடங்கினாங்கன்னு சொன்னாங்களே, ஒரே ஒரு பகுதியில் பண்ணாங்க 1962. சரிங்க, காஞ்சிபுரத்தில் மட்டும் ஒரு பகுதியில் ஓட்டு 5 ரூபா கொடுத்தாங்க. வணக்கங்கய்யா. வணக்கம். மிக சிறப்பாகவும் அறிவுபூர்வமாகவும் இந்த நாட்டோட முன்னேற்றத்திற்காகவும் மக்களுடைய வளத்துக்காகவும் நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் எங்களோட பேசின, நீங்கள் கொடுத்த ஆலோசனைகள் இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பானதுங்க ஐயா. ஒரு மறக்க முடியாத நேர்காணலாக அமைஞ்சிருச்சு இது. இப்போ இதில் இன்னொன்று உங்ககிட்ட கேட்குறேங்க ஐயா. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பு முறை, தேர்தல் நடைமுறைகள், இதில் வந்து சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் கொண்டு வந்தால் நல்லது, அந்த மாற்றம் கொண்டு வர்றதுனால அரசியல் விழிப்புணர்வு மக்களுக்கு உண்டாகும், அதன் மூலமாக இந்த நாட்டோட முன்னேற்றம் சாத்தியமாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கான ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு சொல்லுங்களேன். நாம் வந்து இந்த நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவோம். சரி. அது காரணம் பலவிதமான வேற்றுமைகள் உள்ள நாடு இது. சரி. மொழிகள், இனங்கள், கலாச்சாரம், இப்படியெல்லாம் பலவிதமாக சேர்ந்து தான் ஒரு நாடு உருவாச்சு. சரி. இது ஒருங்கிணைந்த பல நாடுகளின் கூட்டமைப்பு மாதிரி. அதை சர்தார் பட்டேல் அவர்கள் இருக்கிற அந்த சின்ன சின்ன நாடுகளும் ஒன்று சேர்த்து சுதந்திரத்துக்கு பின்னால் பண்ணாங்க. அதுலேயும் தனித்தனியாக இருந்தது. சரி. எல்லாம் ஒன்றா சேர்த்து பண்ணது. இதில் நமக்கு தேவை வந்து மாநிலங்களை பிரிக்கிறப்பவே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் எடுத்து படித்தா தெரியும். எல்லா விதமான பிரச்சனைகளையும் அப்போயே பேசியிருக்காங்க. மொழி பிரச்சனையும் பேசியிருக்காங்க, வேறு பிரச்சனை கூட பேசியிருக்காங்க. என்ன, மாநிலத்திலையும் மைய அரசுலேயும் வர்றவங்களுக்கு நிதானம் வேண்டும், கொஞ்சம் எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை வேண்டும். ஆமாம், இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அது வந்து அது இருந்தால் தான் வந்து நம்ம தொடர்ந்து ஒற்றுமையாக இருப்போம். வளர்ச்சி வேணும். அந்த வளர்ச்சி வரணும்னா அடிப்படை ஒற்றுமை. சரி. அதுக்கு நமக்கு தடையாக இருக்கிறது, பல தடைகள் இருக்கின்றன. சரி. மதம் தடையாக இருக்குது, ஜாதி தடையாக இருக்குது, கட்சிகள் தடையாக இருக்குது. சரி. இந்த தடைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து மாற்ற முடியும். பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமுதாய ஏற்றத்தாழ்வு ரெண்டுமே நம்ம போக்குறதுக்கு வழி பண்ணணும். சரிங்க. சமுதாய ஏற்றத்தாழ்வு பல ஆண்டுகளாக இருக்குது. அது ஜாதி முறையை உண்டாக்கி அதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு இருக்குது, அதை மாற்றணும். சரிங்க. அது இப்போ தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மாறி இருந்தது. ஏன்னா அங்கே பகுத்தறிவு இயக்கம் வளர்ந்து மாற்றமே கொண்டு வந்திருக்கு. இன்னும் பல மாநிலங்களே தேவை. பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கு நாம் இன்னும் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆரம்ப காலத்தில் நாம் வந்து ஒரு சோஷலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சோஷலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு அப்படிதான் வந்து அந்த காலத்தில் இருந்தது. சரிங்க. அதை இப்போ மாற்றிட்டாங்க. முதலாளித்துவ செக்யூலர்னு மாற்றி பண்ணாங்க. சரிங்க. உலகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கிற நாடுகளில் நாம் முன்னணியில் இருக்கோம். உலகளவிலேயே. ஓ, அப்படிங்களா? ஆமாம். அதை வந்து மாற்றினால் ஒழிய நாட்டில் ஒரு அமைதி நிலவாது, இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிடும். அதிகமாகிடும். ஏன்னா ஒரு பக்கம் ஏழைகள் இன்னும் கீழே போய் பணக்காரன்னா வளர்ந்துட்டு இருந்தால் நிச்சயமாக சோஷியல் அன்ரெஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்க. அது மாதிரி சரியான பிரச்சனைகள் அதிகமாகிடும், சமுதாய பிரச்சனைகள் அதிகமாகிடும். இதை நம்ம இப்பவே தடுக்கணும். இப்பவே ஓரளவுக்கு வளர்ந்துருது 20 வருஷமாகவே. ஆமாங்க. நீங்கள் தனியார் மயமாக்குறதுல சில நன்மைகள் இருக்குது, வளர்ச்சி வரும். அது வந்து இப்போ 1991 தான் பண்ணோம். அதை நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராகவும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது தான் இந்த புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தோம். அதற்கு பிறகுதான் வளர்ச்சி விகிதம் அதிகமாச்சு. அது வரையும் வளர்ச்சி விகிதம் ரொம்ப குறைச்சல். சரிங்க. அதை எல்லாரும் கண்டல் பண்ணுவாங்க, ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்துன்னு சொல்லுவாங்க.
அப்படின்னு இந்த 2-3% தான் வளர்ச்சி இருக்கும். ஆமாம், அதுக்கு பிறகு இப்போ நம்ம வளர்ச்சி வந்து 7%, 8%, சில ஆண்டுகளில் 10% வளர்ச்சி கூட வந்தது. 10% குரோத். ஆனால் இந்த கடந்த 7 வருடங்களில் மிக குறைவாக இந்த இதில் ஓரளவுக்கு வந்திருக்கு, ஒரு 6-7% மாதிரி வளர்ச்சி வந்திருக்கு. சரிங்க, இது இன்னும் கூட அதிக. ஆனால் பொதுவாக பத்திரிகைகள் வந்து ஜிடிபி ரொம்ப கீழே இறங்கிடுச்சு, முன்னால் இருந்ததை விட ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு இறங்கிடுச்சுன்றாங்களே. நீங்கள் அது வந்து ஒரு குவார்ட்டருக்கு எப்படி இருக்குன்னு போடுவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணுறதெல்லாம் இருக்குது. சரிங்க, இந்த பீரியட்லேயும் நாம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கோம், கொரோனா பீரியட்லேயும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கோம். சரிங்க, அந்த வளர்ச்சியை அதிகப்படுத்தணும், அது ஒரு பகுதி. இந்த வளர்ச்சியினுடைய பயன் வந்து எல்லோருக்கும் போய் சேர்ற மாதிரி பண்ணணும். ஓ, இப்போ வளர்ச்சியோட பயன் வந்து ஏழைகளுக்கு கிடைக்கல. அதுக்கு கல்வியே ஒரு காரணம். சரிங்க, அரசாங்கத்தினுடைய விதிகள், சட்டத்திட்ட விதிகளும் ஒரு காரணமாக இருக்கும். யாருக்கு வரி போடுறது, யாருக்கிட்ட அதிக வசூல் பண்ணணும், இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. இது மத்திய அரசு தான் பெரும்பாலும் பொறுப்பு, மாநில அரசுகளும் சேர்ந்து பண்ணணும். இது பண்ணால் தான் வரும். இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு நல்ல அரசுகள் அமையணும், மக்களுடைய நன்மையை கருதுகின்ற அரசுகள் அமையணும். சரிங்க, தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறது, தன் ஜாதியை பார்த்துக்கிறது, தன் கட்சியை பார்த்துக்கிற மாதிரி அரசுகள் வந்தால், மதத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் அது மாதிரி வந்தால் சரியான அரசுகளாக இருக்காது. பொதுவான அரசுகள், திறமை வாய்ந்த அரசுகள், ஊழலற்ற அரசுகள் அமைஞ்சால் இதை வந்து நம்மால் சாதிக்கும். எதிர்காலத்தில் அந்த மாதிரியான அரசுகள் அமைய வாய்ப்பு, அது கொண்டு வரணும்னு தான் என்னுடைய எண்ணம். கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு பண்ண முடியாது. பல நாடுகள் மாறிட்டாங்க. சரிங்க, ஆரம்பத்தில் சில நாடுகள்லாம் ஊழல் ரொம்ப அதிகமாக இருந்து இப்போ குறைஞ்சி போச்சு. குறைஞ்சி போச்சு, ஆனால் நாம் இன்னும் அதில் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. சரிங்க, இப்போதைக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல்னு ஒரு அமைப்பு இருக்குது. சரி, அவங்க உலகம் பூராவும் நாடுகள்லாம் எடுத்து, சரி, எந்தெந்த நாட்டில் எவ்வளோ ஊழல் நடக்குது அப்படின்றதெல்லாம் கணக்கெடுத்து வருஷத்துக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். ஆமாம், டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் பேர். சரிங்க, இந்தியாவிலையும் இருக்குது அந்த அமைப்பு. நாம் வந்து அதில் நம்முடைய இடம் 85வது ரேங்கில் இருக்கும். ஊழலில், ஊழலில் நல்ல வேலை முதலிடத்தில் இல்லை. அவங்க இந்த இது போடுவாங்க, சிபிஐன்னு பேர், கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்னு ஒன்று போட்டு. சரிங்க, யார் யார் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ரேங்க் தான் ரேங்க் போடுவாங்க. சரிங்க, அதில் மேலே இருக்கிற நாடுகள்னு பார்த்தீங்கன்னா, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, இவங்கெல்லாம் மேலே இருப்பாங்க. மேலேனா கரப்ஷன் இல்லாத நாடு, கரப்ஷன் ரொம்ப அநேகமாக இருக்காது, அல்லது கொஞ்சம் ஏதாவது 5-10. இந்த 86ங்கிறது வந்து நம்ம சங்கடப்படுற மாதிரியான இது இல்லை சொல்றீங்க. அது நம்ம கீழே மோசமான சூழ்நிலையில இருக்காங்க. அவங்க எல்லாம் 1, 2, 3 அவங்க தான் இருக்காங்க. நல்லவங்க எல்லாம் மேலே. அமெரிக்காவே வந்து 15வது இடத்துல 20வது இடத்துல தான் இருக்கு. அமெரிக்காவிலையும் அந்த அளவுக்கு இருக்கு. அதுல வந்து ஜெர்மனி தான், யூரோப்ல பாத்தீங்கன்னா ஜெர்மனி, அந்த நார்டிக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்க, அதுக்கு அடுத்து இந்த பெரிய கண்ட்ரியில் வர்றது ஜெர்மனி தான் முதல்ல வருது, அதுக்கடுத்து யூகே வருது. சரி, அதுக்கெல்லாம் பின்னால் தான் அமெரிக்கா வருது. அவங்கெல்லாம் முன்னால் இருக்காங்க. ஆமாம், அவங்கெல்லாம் இவங்களோட மேலே இருக்காங்க. 10வது இடத்துக்குள்ள. ஆமாம், அவங்கெல்லாம் 10க்குள்ளே வர்றாங்க, இவங்க 10க்கு வெளியே தான் இருக்காங்க. சரி, அதில் தான் நம்ம 85வது இடத்துல இருக்கோம். இல்லை, பெருமையாக நினைச்சா இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அது காரணம் வந்து சுதந்திரம் வாங்கினதுல அது பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கலை, அந்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தலை. அரசாங்க அலுவலகத்துக்கு போனால் நீ பணம் கொடுக்காத, வாங்கினவன் யாருன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும். உண்டாக்கணும். அந்த மாநில வாரியாக பார்த்தீங்கன்னா மிக குறைவான ஊழல் உள்ளது கேரளா தான். அப்படிங்களா? ஆமாம், அங்கே வந்து கடைசியில் 2019 அந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் இந்தியாவில் ஒன்று இருக்குது. இருக்கு, சரி. அவங்க ஒரு கணக்கு எடுத்தாங்க, அதில் வந்து 10% பேர் தான் நான் வந்து பணம் கொடுத்த அரசுக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கு சொல்கிறது கேரளா. தமிழ்நாடு வந்து 62%. அப்பா, மொத்த பேரும் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நமக்கு மேலேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. யாருக்கு? இதை விட கூட இருக்கிறது ராஜஸ்தான் இருக்குது, இன்னும் சில மாநிலங்கள்லாம் இருக்குது. அச்சோ, நம்மோட கூட. நாம் வந்து 7வது இடத்துல 8வது இடத்துல இருக்கோம். மேலே இன்னும் நிறைய இருக்காங்க. ஆமாம், அவங்கெல்லாம் நம்மளோட கொஞ்சம் அதிகம் வாங்குறதுனால. இந்த இதை மாற்றணும்னா எல்லாமே சேர்ந்து பண்ண தான் முடியும். கட்சிகளுக்கு முக்கிய பொறுப்பு இருக்குதுல்ல. ஆமாம், மக்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள், சரிங்க, எல்லாம் சேர்ந்தால் தான் இதை பண்ண முடியும். கண்டிப்பாக, ஒரு ஊழலற்ற அரசுன்றது எல்லாம் சேர்ந்தால் தான் முடியும். அதை வந்து
அதுக்கான முயற்சியை நாம் இன்னும் பண்ணவே இல்லை. அது என்ன திட்டம் வகுத்தா இப்படி அரசியல்வாதிகளும் மாறுவாங்க மக்களும் மாறுவாங்க? அதுக்கு வந்து முதல்ல இந்த தேர்தல் செலவுகள் இல்லாமல் பண்ணணும். அது ஒரு முக்கியமான காரணம். பணம் அரசியல் கட்சிகள் பணம் வசூல் பண்ணுறதுக்கு தேர்தலில் வெற்றி பெறணும்னா பணம் நிறைய செலவழிக்கணும். அதை வந்து நம்ம மாற்றி ஆகணும். சரி, ஆரம்ப காலத்துலாம் இது மாதிரி யாரும் செலவழிக்கிறது இல்லை. இல்லை சார், இப்போ மற்ற நாடுகளில் வந்து போக்குவரத்து செலவு அதெல்லாம் தான் பண்ணுவாங்களே ஒழிய இங்கே ஊரில் போய் பணம் கொடுக்குறது இங்கே கிடையாது. அதில் எது அதை எப்படி அதை வந்து அரசாங்கமே ஏற்றுக்கிற நாடுகள்லாம் இருக்கு இந்த செலவுகளை, அரசியல் கட்சிகளுடைய செலவுகளை. ஐயா, ஒரு கேள்வி நான் வந்து கேள்விப்பட்டது ஒன்று என்னென்னா, ஒரு வேட்பாளரை தோற்கடிக்கிறதுக்காக ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுக்குற ஒரு இந்த கல்ச்சரை வந்து இந்த கலாச்சாரத்தை காமராஜர் காலத்தில் தான் தொடங்கினாங்கன்னு சொன்னாங்களே, அது உண்மைங்களா? ஏன்னா உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தொகுதியில் பண்ணார். ஒரே ஒரு தொகுதி இல்லைங்களா? 1962 சரிங்க, காஞ்சிபுரத்தில் மட்டும் பண்ணாங்க. ஒரு தொகுதியில் ஓட்டு 5 ரூபா கொடுத்தாங்க. அறிஞர் அண்ணா அவர்களை தோற்கடிக்க. அது ஒன்று தான், வேற எங்கேயும் நான் கேள்விப்படலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தொகுதியில் அவரை தோற்கடிக்கிறதுக்காக 5 ரூபா கொடுத்து பெருமாள் படம் வச்சு அதில் சத்தியம் வாங்கினாங்க. பெருமாள் படம் வச்சு சத்தியம் வாங்கினாங்க. அப்போ இது முதல்ல செஞ்சது அவங்க தான். ஆமாம், அது அந்த அந்த தொகுதி தான். ஏன்னா அதே 15 தொகுதி இவங்க வெற்றி பெற்றாங்க 57. சரிங்க, அந்த 15 தோக்கடிக்கணும்னு அவர் முடிவு பண்ணார். சரிங்க, காமராஜர் வந்து எலெக்ஷன் ரொம்ப கெட்டிக்காரர். கெட்டிக்காரர், 15 தோக்கடிச்சிட்டார். ஓஹோ, அண்ணா உள்பட. ஆனால் அவர் எதிர்பார்க்காம 50 பேர் ஜெயிச்சு. 15க்கு 3 மடங்கு வெற்றி. அது அதில் தொகுதியை மாற்றினால கலைஞர் மட்டும் தப்பிச்சார். அந்த 15 அவர் குளித்தலையிலேருந்து தஞ்சாவூருக்கு போயிட்டார். சரிங்க, அதனால் அவர் மட்டும் வெற்றி பெற்றார், மற்ற எல்லாரும் போயிட்டாங்க. சரிங்க, அதனால தான் அந்த முறை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் நாவல் நெடுஞ்செழியன், எதிர்கட்சி துணைத் தலைவர் கலைஞர் கலைஞர் வந்தது. அது அது மாதிரி அப்போது அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு, அது பெரிய அளவில் வேறு யாரும் பண்ணலை. அதுதாங்க அதை கேட்குறேன். இந்த மாதிரி இந்த அதாவது தங்களுடைய வெற்றிக்காக எதையும் செய்யலாம், அதாவது அறமற்ற செயல்கள் எதையும் செய்யலாம் அப்படின்ட்டு எல்லா கட்சி அரசியல்வாதிகளும் நினைக்கிறத எப்படி மாற்றுறது? எந்த அரசியல்வாதி பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டோங்கிற மனநிலைக்கு மக்களை எப்படி உருவாக்குறது? ரெண்டு இருக்கு அதுக்கு. ஒன்று, தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு அப்படின்னு நிறைவேற்றணும், அமுல்படுத்தணும். சட்டம் இருக்கு, ஆனால் அமுல்படுத்துறது இல்லை. அதை இன்னும் வலுவாக்கணும். அதை அதை வந்து அமுல்படுத்தணும், வலுவாக்கி கடுமையாக அதை அமுல்படுத்தணும். ஆமாம், பல நாடுகளில் இருக்கு. இப்போ தென்கொரியாவில் ஜனாதிபதியாக ஒரு அம்மா இருந்தது. சரிங்க, அது கூடவே அவருடைய நண்பர் ஒரு அம்மா இருந்தது. சரி, அந்த அம்மா வந்து இந்த அம்மா பேரை சொல்லி நிறைய தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. சரிங்க, அவங்கள கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. பின்னால் இவங்களுக்கு தொடர்பு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சு இவங்களையும் பிடிச்ச போய் உள்ளே வச்சுட்டாங்க. ஜனாதிபதி ஜனாதிபதியே ஜனாதிபதியாக இருக்கும்போதே கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அதிலேருந்து நீக்கிட்டாங்க. எவ்வளோ சிறப்பாக. அது வந்து அது மாதிரி நாடுகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பணம் கொடுத்து வெற்றி பெற்றது வந்து அது மாதிரி அந்த ஒரு எண்ணம் வந்தால் பயம் வந்துடும். அது அது ஒரு பக்கம் எதிர்மறையாக ஒன்று பண்ணணும், நேர்மறையாக ஒன்று பண்ணணும். நேர்மறையாக பண்ணக்கூடியது மக்கள் மத்தியில் போய் விழிப்புணர்வு, இது தப்பானது, பணம் வாங்குறது தப்பானது, நம்ம வந்து அடகு வைக்கிற மாதிரி நம்ம அப்படின்றத மக்கள் மத்தியில் அந்த எண்ணத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு முக்கிய கட்சிகள், தேசிய அளவில் இருக்கிற முக்கிய கட்சிகளும் மாநில அளவில் இருக்கிற முக்கிய கட்சிகளும் உட்கார்ந்து பேசி பணம் கொடுக்கறதுலன்னு முடிவு பண்ணணும்.